உலக நாடுகள் மியான்மருக்கு எதிராக திரும்பியது. நேற்று மியான்மரில் பல்வேறு முக்கிய நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இராணுவ ஆட்சிக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். மக்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க, ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என சர்வதேச நாடுகள் மியான்மர் இராணுவத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. அந்த வகையில் மியான்மரில் இராணுவம் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கு, எதிராக போராடுபவர்களுக்கு எதிராக அந்த நாட்டு இராணுவம் வன்முறையில் இறங்கக்கூடாது என அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதரகம், ஐரோப்பிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இதற்கு இடையில் மியான்மர் தலைவர் ஆங் சான் சுவியின் தடுப்பு காவல் காலத்தை மியான்மர் இராணுவம் மேலும் நீட்டித்துள்ளது. ஆங் சான் சுகியின் தடுப்பு காவல் நேற்றுடன் முடிவுடைய இருந்த நிலையில் அவர் மேலும் பல நாட்களுக்கு தடுப்பு காவலில் இருப்பார் என இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மோகன்குமார் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ. We'll be right back.